சோலவண்டிபுரத்தில் இருக்க சன்னார் மலைக்கு வந்திருக்கோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம விழுப்புரத்தில் இருக்கிற விக்கிரவண்டிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து சமணர்கள் வாழ்ந்த சமண மலை மற்றும் சமண படுகைகள் இருக்குது. அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க, மலைகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். மலையை சுற்றி நல்ல பச்சை பசேல்ண்டு பசுமையான மரங்களாக இருக்குது. இடம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மலையும் சிதைச்சு பார்த்துருக்காங்க, ஒவ்வொரு இடமாக வெட்டி செதுக்கி எடுத்திருக்காங்க. இப்படி சமண மலை, சமண படுகை, சமண சின்னங்கள்லாம் செதுக்கி எடுக்கும்போது அதனுடைய அருமைகள் பின்னாடி வர சந்தைகளெல்லாம் தெரியாமல் போயிடும். இது அந்த தொல்லியல்துறை எப்படி பாதுகாக்காமல் விட்டாங்கன்றது தெரியல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாறையும் தனித்தனியாக பெரிய பெரிய பாறைகளாக சூப்பராக நிற்கிது. பார்க்குறதுக்கு பாறைகளே கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய பெரிய பாறைகளாக தனித்தனியாக நிற்கிது. கலரே கம்மியாயிடுச்சு. இது ஒரே கலரில் தான் இருக்குது, அது டார்க் ஆகுது. இது வந்து கலர் கரெக்டாக கலர்லாம் மாறாது. எல்லா மலையிலுமே இருக்கும். எந்த இடத்துல இருக்கும் அந்த இங்கிட்ட இருந்து ஒரு பாக்க போகுது. வேறும் இங்க இருக்க சிலைகள் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு சிலைகள்ன்றாங்க. எல்லாமே அந்த கல்லில் இருக்கிறது அப்படியே செதுக்கி அப்படி வச்சுருக்காங்க. பெண் சிலைகள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையில் இருக்குன்ட்ருக்காங்க. இவர் வந்து ஆதி பகவன். இவர் வந்து மகாவீரர். மேலே அந்த 3 ஸ்டெப் இருந்தாலே அவர் மகாவீரர்னு அர்த்தம். இவர் வந்து கோமதீஸ்வரர். இவர் பார்ச்சுதநாதர். அவர் தலைக்கு பின்னாடி பாம்பு இருந்தால் பார்ச்சுதநாதர். வேலி கொங்கரியர்கள் புத்தடிகள் செய்வித்த தேவாரம் அப்படின்னு இது கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. இது வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டுன்றாங்க. இங்கே மேலே வந்து குகை மாதிரி சூப்பரான ஒரு இடம் இருக்குது. உள்ள குகை மாதிரி போது இந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க. நல்லா குகை மாதிரி நல்லா ஜில்லுன்னு நல்லா ஏசி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது சூப்பராக இருக்குது இடம். சமணர்கள் வாழ்ந்த மலைகள் எல்லாமே ஒவ்வொரு குகையும் வந்து நல்லா ஏசி மாதிரி இருக்குது.
நல்ல குழு குழுன்னு நல்ல சூப்பர் இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு மலையுமே நல்ல ஏசி மாதிரி இருக்கு. இங்கே ஒரு சாமி சிலை வச்சுருந்துருக்காங்க. அது செதஞ்சு போனதை திரும்ப சரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு குழியுமே வந்து சமணர்கள் அவங்க மருத்துவத்துக்காக பயன்படுத்தின குழிகள். இங்கே சமண படுகை இருக்குது. இந்த படுகை வந்து அவங்க தங்குறதுக்கும் இங்கே வந்து அவங்க கல்வி முறையை பயன்படுத்தி கல்வி கற்கிறதுக்கும் ஸ்கூலாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல குகை மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவங்க படுகையை செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே வரேன். ஏன்னா மூணு படுகை இருக்குது. கரெக்டாக நம்ம தூங்கணும்னா மூணு பேர் கரெக்டாக தூங்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இங்கே உள்ள இன்னொரு படுகை இருக்குது. இது சைடில் பார்க்குறேன். நீங்கள் மூணுமே வந்து சமண படுகை. இதை அவங்க படுத்து தூங்குறதுக்கும் ஸ்கூலுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு தீர்த்தங்கர் இருக்கார். இவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே தீர்த்தங்கரை வந்து ரொம்ப உயரத்தில் தான் வெட்டி வச்சுருக்காங்க. எத்தனை கப்ஸ் இருக்குது? நாங்கள் போன மற்ற சமண படுகை மலையெல்லாம் வந்து இந்த குழி, இந்த சின்ன சின்ன குழிகள் இல்லை. இது பல்லாங்குழி மாதிரி இருக்குது. பல்லாங்குழியாக பயன்படுத்துகிறாங்களா இல்லை வேறு எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியல. சமண மலைகள், சமண கல்வெட்டுகள் வந்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம். ஆனால் இங்கேயும் சமூக விரோதிகள் வந்து பாட்டில் உடைச்சி, எவ்வளோ பாட்டில் உடைச்சி போட்டிருக்காங்க பாருங்க. பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் வந்து பாதாளமாக கிடக்கு. இந்த ஆண்டி மலைக்கு வர்றதுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் வீரவண்டிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த மலை. இது வந்தீங்கன்னா அப்படியே வந்துடலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த மேப் கொடுக்குறேன். வாங்க. நல்ல மலை, மலையை நல்ல இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது. நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணலாம். அமைதியாக, மலை அமைதியான இடமா இருக்குது. வந்து அமைதியாக இருந்துட்டு போங்க. நல்ல மன நிம்மதிக்காக இருந்துட்டு போகலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.